வந்து திருவாரூர் போகிற வழியில் ஒரு கடை இருக்குது, அங்கே எடுத்தது. இது ஒரு மளிகை கடை தான், பட்டு இந்த கடையை யூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து இந்த இடத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி புறா அப்புறம் வந்து காக்டெயிலெலாம் வச்சுருக்காரு. எங்கள் அண்ணன் கூட ஒரு நாள் பார்க்க போனேன் அவர் காக்டெயில் ஜோடி வாங்குறதுக்கு. அவர் ஒரு 1800 ரூபாய்க்கு ஒரு செமி அடல்ட் ஜோடி வாங்கினார். ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும் போது தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். இதில் வந்து இந்த இருக்கிற புறாலாம் ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னார். இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியன் பேர்டுன்னு சொன்னார். அப்புறம் கீழே நிற்கிறது பஜ்ஜியும் வந்து முக்கால்வாசி செமி அடல்ட்டு, பாதி வந்து அடல்ட்டாக நிற்கிது. நம்ம புறாக்கு வந்து பொட்டி வேறு மாதிரி மாற்றி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கொஞ்ச நாளாகவே ஒரு யோசனை போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிறது எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதே மாதிரி புறா வந்து நம்ம டேப் அடித்தும் விட்டாச்சு, இப்போது அதால் ஹைட்டாகவும் பறக்க முடியாது. ஸோ ரெண்டு புறா உயரத்துக்கு தான் அதால் பறக்க முடியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஹைட்டுக்குள்ளேயே வந்து எல்லா பொட்டியும் செட் பண்ணி கொடுக்கணும். இப்போதைக்கு ஃப்யூச்சரில் நம்ம பொட்டி எவ்வளோ ஹைட்டை ஆட் பண்ணாலும் புறா ரெக்க இருக்கும் போது அது இஷ்டத்துக்கு கூண்டு சூஸ் பண்ணிக்கும். இப்போதைக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அடித்து கொடுத்துருவோம். எல்லா பொட்டியும் ரெண்டு ரெண்டாக பிரித்து அதை அப்படியே குறுக்க வச்சிடலாம், படுக்க வைக்காமல் நிற்கிற மாதிரி வச்சிடலான்னு சொல்லி நான் யோசித்தேன். இப்போ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து இந்த பொட்டியை நேராக நிற்க வச்சுட்டு இடையில் வந்து கட்டுக்கம்பி போட்டு நான் வந்து ஒரு ஒரு சின்ன கொண்டு லைன் மாதிரி நான் உருவாக்குறேன். ஒரு ரெண்டு லைன் உருவாக்குறேன் பொட்டி உள்ள. அதுக்கு மேலே வந்து சும்மா இந்த பிளேட்டை சும்மா வச்சிடலாம். இந்த பொட்டி கள்ளி பொட்டி வந்து மூடியோடு வந்துச்சு இல்லை, நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த மூடியை வந்து கரெக்டாக கட் பண்ணி அது ரொம்ப வெளியில் நீட்டிகிட்டு இருக்காத மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளக்க வச்சு நம்ம அந்த கம்பி மேலே வந்து படுக்க வச்சிடலாம். அதில் வந்து புறா நின்றுக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் இது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக எனக்கு அப்போவே வந்து மைண்டில் இல்லை. சரி, இது கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், நமக்கு இதோட ஒரு நல்ல பிளான் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணது தான். இதுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து 25 நிமிஷம் போவோம். நான் அந்தளவுக்கு உங்களை போர் அடிக்காமல் நான் இதை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி விட்டுட்டு நான் எவ்வளோ தூரம் பேசுகிறேனோ அவ்வளோ தூரத்தோடு இதை நான் கட் பண்ணிடுவேன். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கூண்டில் அந்த 4 பொட்டியும் குறுக்க செட் பண்ணிட்டேன். அது நல்லா கச்சிதமாக உட்காந்துருச்சு. அந்த 4 பொட்டிக்கு மேலே 1 இன்ச்சு கூட இடம் இல்லை, அந்தளவுக்கு டைட்டாக ஜாம் ஆகிடுச்சு. கீழே அதுக்கேற்ற மாதிரி கல்லும் வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் நான் வந்து நைட்டு 1-8 மணி போல் வீடியோ எடுக்கிறப்போ புறா கீழே தான் நிற்கிது. 2-3 புறா கிட்டே கீழே தான் நிற்கிது. மேலே இடம் இருந்தாலும் புறா ஏறலை. அதுக்கப்புறம் நான் வந்து இதில் இந்த பொட்டியோட ஃபார்மேட்லேயும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா மேலே நான் வந்து வெறும் கம்பி மேலே தான் அந்த பிளேட்டை வச்சுருக்கேன். புறா வந்து முன்னாடி வந்து ரொம்ப வெயிட்டு கொடுத்து நின்றுச்சுனாலே அது டாப்பில் ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு தான் வச்சுருக்கேன். இதை வந்து வேறு மாதிரி மாற்றணும், அதுக்கு ஏதாவது யோசிப்போம்னு சொல்லி நைட்டு 1/2 மணி நேரம் யோசித்தேன். நான் வழக்கம் போல் 1 மணிக்கு தான் படுப்பேன்னு வைங்களேன். அந்த டைம் வரைக்கும் எப்படி வைக்கலாம் எப்படி வைக்கலாம் நெட்லேயும் கொஞ்சம் பார்த்தேன். அதில் நம்ம அழகாக வந்து ஆணியே அடிக்கலாம், பட் வந்து நான் நிறையா ஜிப்டை அப்புறம் வந்து கட்டுக்கம்பி யூஸ் பண்ணி எனக்கு அந்த ஆணி யூஸ் பண்ணுற அந்த டச்சே எல்லாம் போயிடுச்சு. அதில் எனக்கு டக்குன்னு ஒரு விருப்பம் போல. அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம ஏதாவது பண்ணுவோம், கையில் அடிபட்டாலும் பரவாயில்ல, நமக்கு பண்ண தெரிலனாலும் பரவாயில்ல, வீட்டில் திட்டு விழுந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு முடிவு எடுத்தேன். இந்த கூண்டை வந்து இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக மாற்றுவோம் அப்படின்ட்டு. செகண்ட் டே மார்னிங் எடுத்தது. வழக்கமாக கூண்டை திறந்து வச்சுட்டு சைடில் நான் வந்து கட்டையை வச்சு லேஸ் லேஸாக தட்டிக்கிட்டே இருந்தேன். புறா வெளியில் வரத்துக்கு 4:30 ஆச்சு. அதுக்கு மொதல் நாள் வந்து நான் 30 மினிட்ஸ் கிட்டே ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ரொம்ப கம்மியான டைம்லேயே புறா எல்லாமே வெளியில் வந்துருச்சு. இது என்னென்னா, இதுக்கு இந்த கூண்டுலேருந்து வெளியில் வர்றதுக்கும் உள்ளே போகிறதுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்க அளவுக்கு நான் இதை ட்ரெயின் பண்ணணும். இதில் எந்த டேஞ்சரும் இல்லை, இந்த டோரை நம்ம யூஸ் பண்ணலான்ற அளவுக்கு நம்ம அதை கொண்டு வரணுன்றதுனால முன்னாடி மாதிரி ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது, நான் நின்னால் ரொம்ப பயப்படுறதுலாம் இல்லை. ஸோ நான் வந்து சாப்பாடு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அதுங்கெல்லாம் கூட்டமாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருது. இதை விட இன்னும் அதுங்க நல்லா கம்ஃபர்ட் ஆகணும். எப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி புறா வளர்த்த வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன். அதில் வந்து நான் போய் தீனி வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த புறா எல்லாமே என்கிட்ட வருது. அப்புறம் நான் கூண்டு உள்ளே போனாலும் எந்த புறாவும் பயந்து ரெக்க அடித்து பறக்கலை. எல்லாமே ரெக்க உள்ள புறா இவ்வளோக்கும், எல்லாம் அங்கங்கே அது இஷ்டத்துக்கு நிற்கிது. ஸோ அந்தளவுக்கு இதெல்லாம் நான் கொண்டு வரணும். ஆனால் அதுக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் 2 மாதம் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ இதுங்க வந்து 1.5 வாரம் தான் ஆகுது. இப்போ தான் இதுங்க வந்து சாப்பிடவே நல்லா சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கு. இதில் நான் சொன்ன மாதிரி 2-3 புறா வந்து தர்கா புறா வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுங்களை ட்ரெயின் பண்ணுறது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் வளர்க்குற புறாவை விட இது கொஞ்சம் சிரமம்தான். இதுங்க நிறையா டைம் வந்து நான் கூண்டு திறந்து வெளியில் அனுப்புனதுக்கப்புறம் உடனே ரெக்க அடித்து பறக்க தான் ட்ரை பண்ணுது, சாப்பாடுக்கு டைரெக்டாக போகல.
ஸோ இந்த நேச்சரோடையே இது ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அப்புறம் நான் ரெக்கையை பிரித்து விட்டு அதுங்களை கூண்டிலேருந்து வெளியில் வர வச்சேன்னா ரெக்கை அடித்து அது உடனே பறந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன பயமும் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சக்ஸஸ் ஆச்சுன்னா நமக்கு அது இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா திருப்பி அடுத்த தடவை ரெக்கையை பிரித்து விடும்போது இன்னும் பயமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் யோசனையாக இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு. நம்ம சைட்லாம் வந்து நிறைய மழை பெஞ்சி சுற்றி ஃபுல்லாக காடு மாதிரி ஆகிடுச்சு. இதில் வந்து பன்னிலேருந்து ஓனாயிலேருந்து எல்லாம் இருக்குது. நைட்டு வந்து அது ஊழகிற சவுண்ட்லாம் கேட்கும். அதே மாதிரி நிறைய கொக்கு நாரை அதெல்லாம் வந்து இங்கே தங்கிட்டு போகுது. அது ரொம்ப தூரம் ஆயிரக்கணக்கில் கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லுவாங்க, டிவிலெலாம் பார்த்துருக்கேன். இடையில இடையில அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு போவோம். அது மாதிரி இங்கே நிறையா குட்டி குட்டி மீன்லாம் நிறையா நிற்கிது தண்ணி தேங்கியிருக்க இடத்துலலாம். அதனால் இந்த இடத்த வந்து ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி இந்த கொக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஒரு ஜோடி மட்டும் மேட்டாவை ட்ரை பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, அது வந்து அந்த லாஸ்ட்டில் நிற்கிற அந்த ரெண்டு புறா தான். அது தீனியெலாம் மாற்றும், அந்த பொண்ணு உட்காரும், ஆனால் அந்த ஆண் வந்து ஏறி ரெக்கை அடிக்காது. இது வந்து ஒரு மூணு நாளாக போயிட்டுருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஆண் புறாக்கு வந்து நம்ம கூண்டு நம்ம இன்னும் செட் ஆகலை, நமக்கு வந்து இன்னும் முட்டை வைக்கிற மாதிரி ஒரு கூடு செட் ஆகலை. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து புறா அதாவது குஞ்சி பண்ணுற ப்ராசஸில் ஈடுபடக்கூடாதுன்னு நினைக்கிதோன்னு எனக்கு ஒரு ஐடியா. ஏன்னா இதே மாதிரி வந்து காக்டெயிலெலாம் பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோ பார்த்தேன். அதுங்களுக்கு வந்து கூண்டு எல்லாம் ரெடியாக இருந்ததுக்கப்புறம் தான் வந்து அதுங்க மேட் பண்ணி முட்டை வைக்குமா, அதே மாதிரி புறாவும் யோசிக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. அதனால் என்ன பண்ணேன்னா, போய் கோப்பை வாங்கிட்டு வந்துடணும், மண் வாங்கிட்டு வந்துடணும், எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி இதுக்கு வச்சிடணும், அதுக்கப்புறம் இது செய்கிறதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி புறா வளர்த்தப்போ நிறைய பூனை வரும் மாடிக்கு. நானே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பூனைங்களை வந்து நான் எங்கள் வீட்டு மாடியிலே உட்காந்துருந்து நான் பார்த்துருக்கேன். அதுங்க வந்து இப்போ வராததுக்கு மெயினான ரீசன் வந்து இந்த நாயிங்க தான். இதுங்களோட வாசனை இந்த பக்கத்து வீடு ஃபுல்லாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் யூரின் அடித்து வச்சுருக்கு. அது இதுக்கு முன்னாடி வந்து இந்த பூனை எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக காட்ட ட்ரை பண்ணுறேன். அங்கே ஒரு ஜன்னல் மாதிரி ஒரு ஹோல் தெரியுதுல்ல, அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கண்ணாடியோ இல்லை ஏதோ ஒரு இரும்பு கதவோ வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில். ஆனால் அது ஓப்பனாக தான் ரொம்ப வருஷமாக கிடக்குது. அது வழியாக தான் பூனை வந்து என் புறாவெல்லாம் நிறைய தின்றுச்சு. கிட்டத்தட்ட 15 புறாக்கு மேலே நான் பூனைகிட்ட விட்டுட்டேன். அது வந்து எலியாக இருக்குமோ இல்லை வேறு ஏதாவது கழுகு இறங்கியிருக்குமோன்னுலாம் எனக்கு அவ்வளோ டவுட் இருந்துச்சு. ஆனால் என் புறா மொத்தத்தையும் தின்னது பூனை தான் அப்படின்னு வந்து இப்போ தான் எனக்கு புரியுது. இதுங்க வந்து ஜோடியும் சேரவும் மாட்டேங்குது, ஆனால் படுத்துருக்கிறது எங்கேயாவது போய் கூண்டில் நிற்கிறது எல்லாமே ஒன்றா தான் பண்ணுது. இதுங்க ஒரு 7 நாளில் முட்டை வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு வந்து நிறைய புறாக்களை வந்து ஜோடி சேர்த்து நிறைய முட்டை வைக்கணும். ஒரு மாதத்துக்கு 10 பட்டா வந்து வெளியில் வரணும்னு ஒரு ஆசை ஒன்று இருக்குது, ஒரு லாங் டைம் கோல் இருக்குது. அதை வந்து அச்சீவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இன்னமும் புறா வந்து அதாவது கூண்டில் வந்து செட் ஆகலை, கொஞ்சம் புறா கீழே தான் நிற்கிது. இதனால் நான் வந்து ஏற்கனவே செட் பண்ணேன் அந்த கூண்டை, இன்னும் கொஞ்சமும் நம்ம மாற்றணும் இல்லை அந்த பிளேட்டெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஆணி அடிக்கணும் அந்த மாதிரி யோசிச்சுருக்கேன். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் வந்து புறாக்கு முட்டை போடுறதுக்கு கோப்பை, அப்புறம் வந்து அதில் வந்து மண் போடுற அந்த ப்ராசஸ்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் பண்ணி அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.